கிரேஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பெத்தேல். அங்கேயே சிலர் என்ன செஞ்சாங்க, தங்கிடுறாங்க. ஆனால் சிலர் மாத்திரம் பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு போகிறார்கள். எரிகோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கைத்தட்டும் போது அவருக்கு வாசிப்போம். 2 கொரிந்தியர் கீவேர்டு 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது. அரண்கள் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அடுத்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை தர்க்கம். அடுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும், அரண்களோடு தொடர்புடைய அடுத்த வார்த்தை எண்ணம். எல்லாம் சொல்லுவோம், அரண்கள், தர்க்கம், எண்ணம். ஆமென். அரண்கள் என்றால் அதோடு தொடர்புடைய வார்த்தை எண்ணம். ஆமென். வலுவான எண்ணங்கள் அரண்கள் என்று அழைக்கப்படுகிறது. கைத்திருங்க ஒருத்தவருக்கு. என்னதான் செய்தியை கேட்டாலும் இல்லை நான் வெட்டியாகத்தான் போவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நினச்சிட்டு உட்காந்துருந்தான்னா நீங்கள் இப்போ உன்ட்ட போராடிட்டு இருக்கீங்க. தேவன் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படி என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நீ முடிஞ்சோன்னு போய் அவன்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. Strong, the thoughts and the thoughts அடுத்து அது என்ன ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து என்ன ஆகுது, அரண். வார்த்தை, அனுபவம், அரண். நெகட்டிவ்லேயும் அதுதான், பாசிட்டிவ்லேயும் அதுதான். கைத்திட்டு இருக்கு. வார்த்தை, அனுபவம், அரண். பிசாசுகளை துரத்துவீர்கள் வார்த்தை, துரத்துறீங்க அனுபவம். இப்போ மனசில் ஒரு அரண் வந்துருச்சு. என்னன்னா ஏசுன்னா அதுக்கு முன்னாடி எந்த பிசாசும் நிற்காது, அரண் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவமாகும் போது அரண்களாய் மாறுகிறது. ஹலோ லூயா சொல்லுவோம். ஸோ முக்கியமான வார்த்தை அரண்கள், எண்ணங்கள். எதற்காக அரண்களை பற்றி படிக்கிறோம் என்பதை தான் இப்போ உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2:1-6 வாசிக்க போகிறோம். இதற்கு பிற்பாடு நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் என்பதை உங்கள்ட்ட நான் பேச விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 1:1-6. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசா, அங்க ஜேர்னி, அதை பத்தி படிக்க போறோம். ஓகே. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஓகே. அதற்கு எலிசா, இரண்டாவது முக்கியமான வார்த்தை பெத்தேல், முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல். அடுத்து அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். எஸ். அடுத்து அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஓகே. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ, மூன்றாவது முக்கியமான வார்த்தை. முதல் வார்த்தை கில்கால், இரண்டாவது வார்த்தை பெத்தேல், மூன்றாவது வார்த்தை எரிகோ. ஜேர்னி ஆஃப் ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட ஜேர்னியை பத்தி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து வாசிமா. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள்.
எரிகோவில் இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தை என்னது? யோர்தான். நான்கு முக்கியமான வார்த்தைகள் பார்க்கிறோம். ஒன்று கில்கால், இன்னொன்று பெத்தேல், இன்னொன்று எரிகோ, இன்னொன்று யோர்தான். நாலு ஸ்டேஷனு. இந்த நாலு ஸ்டேஷன்லையும் எலியா வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறான். இத்தனை பேச வரேன், ஏன் அரண்களை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்றேன். கையை தட்டும் போது அல்லேலூயா, ஆமென். எலியா ஜேர்னி போயிட்டே இருக்கு. ஒரு குரூப் அங்கங்கே தங்கிருச்சு. கில்காலில் ஒரு குரூப், கில்கால் ஆள் கிடையாது. கில்கால் என்பது உலகத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. கில்கால் என்பது அதுக்கு அர்த்தம் வந்து புரட்டி போட்டது அப்படின்னு அர்த்தம். கில்கால்னா வந்து பெத்தேல்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். எரிகோனா சூப்பர் நேச்சுரல், யோர்தான்னா ஃபாலிங் டவுன், அது சாரி வந்து டிசன்டிங், அதாவது பாய்ந்து இறங்குவது என்ற அர்த்தம். இது வந்து இட்ஸ் எ ஹீப்ரூ மீனிங். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கில்கால் என்பது உலகத்தை குறிக்கிறது. கில்காலில் ரெண்டு கில்கால் இருக்குன்றாங்க. ஜாஸ்வா சொன்ன கில்கால் வேலை வேறு, இவர் சொல்கிற இந்த இடத்துல இருக்க கில்கால் நேம் வேறுன்றாங்க. இப்போ நம்ம அது போனோம்னா ஸ்டடி தியாலஜி ஸ்டடி ஆயிரும், நான் அதை பேச வரல. கில்கால் என்பது உலகம். அடுத்து பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு. எது? ரட்சிப்பு, என்டரிங் இன் டு கிரேஸ். கிரேஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் பெத்தேல். அங்கேயே சிலர் என்ன செஞ்சிடறாங்க? தங்கிடுறாங்க. ஆனால் சிலர் மாத்திரம் பெத்தேலிலிருந்து எரிக்கோவுக்கு போகிறார்கள். எரிக்கோ என்பது அரண்கள் நிர்மூலமான இடம். கைத்தட்டும் போது அவருக்கு